கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பின் காலை வணக்கம். பரலோக மன்னா மார்ச் 31. விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடி நித்திய ஜீவனை பற்றிக்கொள். அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய். அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நல்ல அறிக்கை பண்ணினவனாய் இருக்கிறாய். 1 தீமோத்தேயு 6:12. நம் வாழ்க்கையில் நமக்குண்டாகும் போர் வெளிப்படையாகவோ அல்லது அந்தரங்கமாகவோ இருந்தாலும் அது ஒரு போராகவோ கருதப்பட வேண்டும். இந்த யுத்தத்தில் நாம் முன்னேறி வெற்றி பெற வேண்டும். இல்லையே நாம் சகலத்தையும் மேற்கொண்டவர்களாக தேவனாலே அங்கீகரிக்கப்பட முடியாது. மற்றொரு காரியம் நம் அனைவரின் சிந்தனையில் இருக்க வேண்டும். நம்முடைய பிரயாசையினால் அல்ல, பரிசுத்த ஆவியின் தூண்டுதலினால் நாம் எந்த அளவுக்கு இந்த யுத்தத்தில் முன்னேறுகிறோம் என்பதையே தேவன் மதிப்பிடுகிறார். இதனால் நாம் செலுத்தும் காணிக்கைகளும் பலியும் பூரண அன்பும் பக்தியுள்ளதுமாக இருந்து பேர் புகழ்ச்சிக்காக நாம் எதையும் செய்யாமல் தேவன் பேரில் அன்புள்ளவர்களாக அதை உண்மையான அன்போடு செய்ய வேண்டும். 2 தீமோத்தேயு 4:7-8 என்பதே. ஆமேன்.